ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வாக்கிங்கை பற்றின நான் போடுற வீடியோவோட செகண்ட் டே. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5:30 to 6:30 நீங்கள் எழுந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுனால உங்கள் டேவை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ரொட்டீனாக காலையில் எந்திரிக்கிறதுக்கும் 7:00, 7:30 எந்திரிக்கிறதுக்கும் இந்த 5:30 to 6:30 நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு 5:30 to 6:30 எழுந்திருக்கிறதுனால உங்கள் டேவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட மெட்டபாலிசம், உங்கள் பாடியோட ஆக்டிவிட்டீஸ், மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யாமலேயே உங்களோட கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா, நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆனாலுமே உங்களுக்கு ஸ்லீப் அப்படிங்கிறது சீக்கிரமே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ த்ரூ அவுட் த டே நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க. அதனால உங்களோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதே மாதிரி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நாள் முழுசும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்னஸோடு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ், ஓகேவா? ஸோ